குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முருகர் யார்? சிவபெருமான் பார்வதி அன்னையின் மகன். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர். நீர்நிலையில் ஆறு குழந்தைகளாக தாமரை மலர்கள் மீது தோன்றியவரை கார்த்திகை பெண்கள் வளர்த்தினர். முருகர் பார்வதி அன்னையிடம் இருந்து வேலாயுதம் பெற்றவர். சமாதான முயற்சியில் சமரசம் ஏற்படாத நிலையில் சூரனை போரிட்டு வென்றவர். தந்தைக்கே பாடம் சொன்ன மகன். முருகருக்கு இரண்டு மனைவிகள். முருகருக்கு ஆறு தலைகள், பன்னிரண்டு கைகள். முருகருக்கு காவடி எடுப்பது, அலகு குத்துவது, மொட்டை அடிப்பது இது போன்று பல வேண்டுதல்கள் உள்ளன. யூடியூப் என்னை தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற சேனலுக்கு அழைத்து சென்றது. அங்கிருந்து முருகர் மேல் நான் கொண்டிருந்த நிலைப்பாடு எவ்வாறு மாறுகிறது என்று பார்ப்போம் வாங்க. நம் புவியில் உயிரினங்கள் உருவான காலத்தை தொடர்ந்து மனித இனம் தோன்றிய பிற்பாடு மனித இனத்தில் முதன் முதலில் குண்டலின் தியானத்தை கண்டறிந்து மனித இனத்திற்கு பண்பாடு மற்றும் நாகரிகம் அருளிய முதல் சித்தர் சிவபெருமான். அவர் தோன்றிய இடம் தற்கால இலங்கைக்கு தென்பகுதியில் நீரூழியில் மூழ்கிய குமரிக்கண்டம். நீரூழியில் தப்பிய குமரிக்கண்ட மக்கள் வந்தடைந்த நிலம் தற்கால இலங்கை. இவ்விடத்திலிருந்து மனித இனத்தை நாகரீகத்தின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்பவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் சிந்தனையாளர் பேரவை டிசிபி ஆய்வுகளின்படி முருகர் குமரிக்கண்டத்தில் தோன்றியவர். நீரூழியை தொடர்ந்து இலங்கைக்கு வந்தடைந்தவர். கதிர்காமம் அவரது ஊர். விவசாய குடியை சேர்ந்தவர். விவசாயத்திற்காக பனை காட்டை தீயிட முயலும் போது வேட்டையாடி வாழும் மலைக்குடியினருக்கும் மாமிசம் உண்ணாது விவசாயத்தை நம்பி வாழும் விவசாய குடியினருக்கும் இடையே சமாதான முயற்சியில் சமரசம் ஏற்படாத நிலையில் சூரனை போரிட்டு வென்றவர் போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. முருகருக்கு தற்கால இலங்கையில் கதிர்காமம் என்ற பகுதியில் மிக பழமையான கோயில் உள்ளதென்று அறிய நேர்ந்தது. சரி, கதிர்காமம் எங்கே இருக்குது? டிசிபி கருத்துக்கள் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதா? கதிர்காமத்தில் விவசாயத்திற்காக போர் நடந்த சாத்தியக்கூறு உள்ளதா என்பதை அறிய முற்பட்டேன். முருகருக்கு பழமையான கோயில் இருந்தது. கோயில் அருகில் விவசாய நிலம் இருந்தது. விவசாய நிலத்தில் பெரிய மலை போலவும் சிறிய மலை போலவும் அமைப்பு தென்பட்டது. முருகர் பற்றிய பழைய திரைப்படம் ஞாபகத்துக்கு வந்தது. அதில் சமரசம் ஏற்படாத நிலையில் சூரனிடம் போர் செய்ய முயலும் போது சூரனின் சகோதரர் பெரிய மலையாக முன்னின்றார் என்றும் அந்த மலையை அழித்த பிறகுதான் சூரன் இருக்கும் மலை தென்படும் என்றும் காட்சி அமைப்பு வரும். ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தபோது அவ்விடம் சிறிய பாறை மேடு போல்தான் இருந்தது. இருப்பினும் உறுதிப்படுத்தும் சான்று ஏதும் இல்லை. டிசிபி அடுத்து முன்வைக்கும் கருத்து, வள்ளி தெய்வம் முருகரின் மனைவி அல்ல, விவசாய நிலத்தின் உருவகம். இது உண்மையா? எனக்கு தெரிந்ததெல்லாம் முருகர் வள்ளியை சந்திக்க திணை வயலுக்கு சென்றார் என்பது மட்டுமே. போரில் வென்ற முருகர் பனை காட்டினை தீயிட்டார். அப்பகுதியை சீர் செய்து விவசாய நிலமாக மாற்றினார். தீயிலிருந்து விவசாய நிலம் தோன்றியது. விவசாய நிலம் நிறம் பச்சை, வள்ளி தெய்வத்தின் நிறமும் பச்சை. தீயின் நிறம் சிவப்பு, வள்ளி தெய்வத்தின் உடை நிறமும் சிவப்பு. கார்த்திகை தீபம் எவ்வாறு கொண்டாடுவார்கள்? சொக்கப்பனையை தீயிட்டு மாவொளி சுற்றி வீடுகளில் விளக்கு வைத்து மாவிளக்கு முருகருக்கு படைக்கப்படும். பனை ஓலைகளினாலான சொக்கப்பனையை தீயிடுவது முருகர் பனை காட்டை தீயிட்டார் என்பதையும், விளக்கு வைப்பது நாம் வாழும் வாழ்விடம் காட்டை தீயிட்டு கிடைத்தது என்பதையும், மாவிளக்கு படைப்பது முருகர் அவ்விடத்தில் விவசாயத்தை தோற்றுவித்தார் என்பதையும் குறிக்கும். முருகருக்கு படைக்கும் மாவிளக்கானது திணை மாவினால் ஆனது. முருகர் வள்ளியை சந்தித்தது திணை வயலில். வள்ளி தெய்வத்தின் நிறம் பச்சை, வள்ளி தெய்வத்தின் உடை நிறம் சிவப்பு. சிவப்பு நிற தீ தொடர்ந்து பச்சை நிற விவசாய நிலம் தோன்றியது. இதை தோற்றுவித்த முருகருக்கு படைப்பது திணை மாவினாலான மாவிளக்கு. மேற்கொண்ட அனுமானங்கள் அடிப்படையில் வள்ளி தெய்வத்தை விவசாய நிலமாக ஏற்றுக்கொண்டேன். மூட நம்பிக்கை என்று அழைக்கப்பட்ட வழிமுறையின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வோம். குண்டம் வளர்ப்பார்கள்,
தீ தணியும் வரை காத்திருப்பார்கள். அதில் இறங்கி நடந்து அம்மன் தெய்வத்தை பார்ப்பார்கள். ஏன்? காட்டை தீயிட்ட நிகழ்வை குறிக்க குண்டத்தில் மரங்களுக்கு தீயிடுகின்றனர். காட்டில் வைத்த தீ தணிந்த பின்னர் நிலத்தில் இறங்கி சீர் செய்வதை குறிக்க குண்டத்தில் இறங்கி நடக்கின்றனர். குண்டத்தில் இறுதியாக அம்மன் தெய்வத்தை பார்ப்பது விவசாய நிலத்தையும் வாழும் வாழ்விடத்தையும் அடைய பெற்றதை குறிக்கும். முருகருக்கும் தீ மிதிப்பாங்க. உண்மை, இலங்கை மற்றும் முருகரை வழிபடும் தீவுகளில் இந்த மரபு இன்று வரை உள்ளது. வள்ளி தெய்வம் விவசாய நிலம். வெண்மை நிறத்தில் இருக்கும் நீல நிற அல்லது பச்சை நிற உடையில் தோற்றமளிக்கும் தெய்வானை தெய்வம் யார்? முருகர் ஒரு சித்தர். சித்தர்களின் வண்ண நிற கோட்பாடு என்ன என்று தெரிந்தால்தான் தெய்வானை தெய்வம் யார் என்று அறிய முடியும். ஆதி காலத்தில் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் தனக்கு முன் உள்ள காட்சியை காண இயலாது. கண்களுக்கு இருள் தவிர வேறொன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத ஆரம்ப நிலைக்கு ஒப்பான நிறம் இருளின் நிறம் கருமை. கருநீல நிறத்தில் வானம் தோன்றும் நேரத்தில் எதிரே உள்ள காட்சியின் அமைப்பு, வண்ண வேறுபாடுகள் மற்றும் காட்சியின் பண்புகள் இன்றி தென்படும். ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து சிறிது முன்னேற்றம். இரண்டாம் நிலைக்கு ஒப்பான நிறம் கருநீலம். வானம் கருநீல நிறத்தை விட்டு வெளிர் நிறத்தில் மாறும் தருவாயில் அக்காலத்தில் தன்னை சுற்றி பெருமளவில் இருக்கும் தாவரங்களின் நிறமான பச்சை நிறம் கண்களில் தளிர்விடும். காட்சி தெளிவில் மூன்றாம் நிலைக்கான நிறம் பச்சை. கதிரவன் உதிக்க இருக்கும் தருவாயில் வானில் சிவப்பு நிற ஒளி படரும் நேரத்தில் காட்சி தெளிவில் முன்னேற்றம் ஏற்பட்டு காணும் காட்சியில் உள்ள அமைப்புகள், அவற்றின் அனுமான தொலைவு, அளவு போன்ற பண்புகள் அரும்பும் நிலை. இம்முன்னேற்ற நிலைக்கான நிறம் சிவப்பு. கதிரவன் வானில் உதயமாகும் நேரத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஒளி வானெங்கும் அரங்கேறும். காணும் காட்சியில் அனைத்து பண்புகளும் தன்மையும் மேலோங்கும். உண்மை பண்புகளுக்கு ஒப்பான காட்சியை காண முடியும். இந்நிலைக்கு முறையே ஒப்பான நிறம் மஞ்சள். கதிரவன் முழுமையாக வானை அலங்கரித்த பிற்பாடு கதிரவனின் வெண்மை நிற கதிர்கள் பூமியில் கோளூன்றும். இத்தருணத்தில் ஒருவருக்கு காட்சியின் தெளிவான துல்லியமான நிறம், வகை, தூரம், அளவு போன்ற பண்புகள் அனைத்தும் முழுமையாக அறியப்பெறும். இதுபோன்று அனைத்தும் தெளிவாக அறியப்பெறும் நிலைக்கு ஈடான நிறம் வெண்மை. ஞானத்திற்கு உண்டான தெய்வம் சரஸ்வதி என்று அழைக்கப்படும் அரசுவதி அவர்கள் வெண்மை நிறத்தில் வெண்ணிற ஆடை அணிந்திருப்பார்கள். வெண்தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பார்கள். வெண்மை என்பது ஞானத்தை குறிக்கும் நிறம். சித்தர்களின் வண்ண நிற கோட்பாட்டின் அடிப்படையில் வெண்மை நிறத்துக்கு அடுத்த கட்ட படிநிலை ஒன்று உண்டு. இயற்கையின் இறைநிலையுடன் ஒன்றிணைவது. இந்நிலையில் சித்தர்கள் நீரின் வண்ணத்தில் உடை அணிந்திருப்பார்கள். நீர் கூட்டல் வண்ணம் நீர் வண்ணம். நீர் வண்ணம் என்பதே நிர்வாணம் என்றாயிற்று. வெண்மைக்கு அடுத்த உயர்ந்த நிலையின் நிறம் நீரின் நிறம். தியானத்தினால் ஞானம் பெற்ற சித்தர்கள் பெரும்பாலும் ஆண்களே. இவ்வாறு இருக்கையில் ஞானத்திற்கான கடவுளாக பெண் தெய்வ வழிபாடு எவ்வாறு தோன்றியது? அதற்கு முன் தியானத்தை பற்றிய அடிப்படையை தெரிந்து கொள்வோம். நாம் வாழும் புவி ஐந்து இயற்கை கூறுகளால் அமையப்பெற்றது. இப்புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவற்றின் கலவையாகவே திகழ்கின்றன. மனித உடல் நிலம், உடலினுள்ள இரத்தம் நீர், சுவாசம் காற்று. இவைகளின் இயக்கத்தால் உருவாகும் உடலின் சீரான வெப்பநிலை நெருப்பு. ஆகாயம் உடம்பில் உள்ள உயிர் சக்தி. உயிர் உயிர் சக்தியாக கருமையத்தில் உள்ளது. இந்த கோட்பாடுகளை ஏற்றால் மட்டும்தான் தியானத்தின் ஆரம்ப நிலைக்கு செல்ல முடியும். உயர்நிலை தியானம் என்பது உயிர் சக்தியை வீணாக்காது உடம்பில் தக்க வைப்பது. பெண்களுக்கு தொடர்ச்சியான இயற்கை உயிர் சக்தி மாற்றங்கள் ஏற்படும். இதனால் பெரும்பாலும் கடவுளாக வழிபடப்படும் சித்தர்கள் ஆண்களாகவே இருக்க நேரிடும். இதனை மாற்றி அமைத்தவர்தான் முருகர். முருகர் ஒரு பெண்ணியவாதி. நான் அறிந்த வரையில் முதல் பெண்ணியவாதி. பெண்மை மனித குலத்தின் இயற்கை அன்னை. பெண்கள்தான் முதன்மையாக கடவுளர்களாக வழிபட வேண்டியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் ஏழு பெண் தெய்வங்களை உருவகப்படுத்தி உருவக வழிபாட்டை உண்டாக்கினார்.
மனித வாழ்வின் படிநிலைகளாக வயதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு பெண் தெய்வம் என 7 பெண் தெய்வங்களை உண்டாக்கினர். அவர்களுக்கு படிநிலைக்கு ஏற்ப வண்ண கோட்பாட்டின்படி முறையே வண்ணங்களை வழங்கினர். இவ்வாறு பெண்மைக்கு முக்கியத்துவம் வழங்கி வழிபாடு செய்யும் முறையை தோற்றுவித்து குண்டலினி தியானத்தினால் ஞானத்தை நோக்கி பயணம் செய்யும் வாழ்வியல் முறையை தோற்றுவித்தார் முருகர். இந்த வாழ்வியல் முறை ஆசிவகம் என அழைக்கப்பெற்றது. முருகர் ஆசிவகம் என்ற உன்னதமான வாழ்வியல் முறையை தோற்றுவித்தார் என்பதை குறிக்கும் முருவக வடிவம்தான் தெய்வானை தெய்வம். ஆசிவகத்தின் ஞானத்தை குறிக்கும் வெண்மை நிற தெய்வமான அரசுவதி தெய்வம் ஞானத்திற்கு அடுத்த நிலை நீரின் நிலை என்பதை குறிக்கும் விதமாக நீர்நிலையின் அருகே வெண்தாமரை மலர் மீது குடிகொண்டிருப்பார்கள். அரசுவதி தெய்வம் குடிகொண்டுள்ள கோயில்களில் நிச்சயமாக தாமரை குளம் அமைய பெற்றிருக்கும். தெய்வானை தெய்வத்திற்கு ஞானத்தை குறிக்கும் வெண்மை நிறம், குடிகொண்டுள்ள நீர்நிலையின் வண்ணத்தில் உடை. தெய்வானை தெய்வம் சித்தர் முருகர் அருளிய ஆசிவகம். ஆசிவகத்தின் சின்னம் யானை மற்றும் தாமரை. சரி, சித்தர்கள் மலைகளில்தான் தியானம் செய்வார்கள். முருகர் கதிர்காமத்தில் தியானம் எங்கு செய்திருப்பார்? இவ்வினாவிற்கு விடை அருகிலேயே உள்ளது. தியானம் செய்த இடம் கதிரமலை. இங்கு முருகர் கோயில் உள்ளது. கூடுதல் சான்றாக தற்போது கூட இந்த இடம் தியானம் கற்கும் இடமாகவே உள்ளது. வேத சித்தி கந்தா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சித்தர்கள் வாழும் மலை என பொருள். குண்டலினி தியானம் என்பது உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியே மேலே எழச் செய்வது. ஒருவர் தனது உயிர் சக்தியை ஆக்கினை பகுதியில்தான் முதன் முதலில் உணர முடியும். குண்டலினி தியானத்தின் நுழைவாயில் ஆக்கினை பகுதி, இரு புருவங்களுக்கு நடுவே உள்ள நெற்றிக்கண் என்று அறியப்படும் பகுதி. சிவபெருமான் நெற்றிக்கண் வழியே குண்டலினி தியானத்தை முதன் முதலில் கண்டறிந்தவர். ஆதிசித்தர் சிவபெருமான் தோன்றிய காலம் வேறு, முருகர் சித்தர் தோன்றிய காலம் வேறு. சிவபெருமான் அருளிய நெற்றிக்கண் தியானத்தில் முழுமை பெற்றவர் முருகர் சித்தர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகர் என்பது சிவபெருமான் முதன் முதலில் கண்டறிந்த குண்டலினி தியானத்தின் வழிவந்த சித்தர் முருகர் என்பதே. மிக முக்கியமாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வழிவந்த முருகர் 6 தாமரை மலர்கள் மீது நீர்நிலையில் தோன்றினார். நீர்நிலையில் குழந்தைகளாக இருக்கும் முருகரை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தினர் என்பது. 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தினர் என்பது முருகர்தான் 7 பெண் தெய்வங்களை வழிபடும் முறையை தோற்றுவித்தார் என்பதை நிறுவும் சான்று. 6 கார்த்திகை பெண்கள் தானே உள்ளனர். முருகர் 7 பெண் கடவுளர்களைத்தானே உருவகம் செய்து உருவாக்கினார். உண்மைதான், முருகர் உருவாக்கிய 7 பெண் கடவுளர்களில் 7வது பெண் கடவுள் ஞானத்தின் அடுத்த நிலையான நீர்நிலைதானே. 6 கார்த்திகை பெண்கள் அருகில் முருகர் நீர்நிலையில்தானே தோன்றியுள்ளார். இது முருகர் சித்தர் ஞானத்தின் அடுத்த நிலையான நீர்நிலையை அடைந்தவர் என்பதை குறிக்கும். முருகர் நீர்நிலையில் 6 தாமரை மலர்கள் மீது தோன்றினார் என்பது முருகர் தோற்றுவித்த ஆசிவகத்தின் சின்னம் தாமரை என்பதை நிலைநாட்டும் சான்று. முருகர் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மீது தோன்றினார். முருகருக்கு 6 முகங்கள். முருகர் எவ்வாறு 6 என்ற எண்ணுடன் தொடர்புபடுத்தப்படுகிறார்? முருகர் தியானத்தில் முழுமை பெற்றவர். சிவபெருமானின் பல பரிமாணங்களில் ஒன்றான பிறப்பு தத்துவ பரிமாணத்தின் எளிய வடிவாக 6 முகங்கள் கொண்ட நட்சத்திரத்தை உருவாக்கினார். கீழ் நோக்கிய முக்கோணம் பெண்மையையும் மேல் நோக்கிய முக்கோணம் ஆண்மையையும் குறிக்கும். முருகருக்கு 6 முகங்கள் என்பது முருகர் பிறப்பு தத்துவ வடிவமாக அறுமுக நட்சத்திரத்தை உண்டாக்கினார் என்பதை குறிக்கும். முருகரின் வேல் என்பது ஆணின் விந்தணுவின் வடிவமே. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அதன் வடிவத்தை எவ்வாறு அறிந்திருப்பார்? முருகர் அவரது அன்னையிடமிருந்து வேல் ஆயுதம் பெற்றவர் என்ற செய்தி நாம் அறிந்ததே. இயற்கை அன்னை அருளிய ஞானத்தினால் வேல் வடிவத்தினை அறிந்திருப்பார் என எண்ணிக்கொண்டேன். முருகர் சித்த மருத்துவத்தில் தலை சிறந்தவர்.
தியானத்தில் ஞான நிலை அடைந்த சித்தர்கள் அனைவரும் மருத்துவத்தில் சிறந்திருப்பர். ஒன்று தியானத்தை குறிப்பது, மற்றொன்று நவீன மருத்துவத்தை குறிப்பது. இவ்விரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை உற்று நோக்குங்கள். நவீன மருத்துவத்தின் ஆணிவேர் சித்தர்களே. முருகரின் பெயரை தாங்கி நிற்கும் மூலிகை முருங்கை. நம் நாட்டில் மட்டுமல்ல, மொரீசியஸ், மடகாஸ்கர், சீசெல்ஸ், கொமரோஸ், மொசாம்பி, தான்சானியா, கென்யா, சியராலியோன், எரித்ரியா, சோமாலியா, கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பலவ், குவாம், வெனிசுலா, கொலம்பியா, கோஸ்டரிக்கா, நிகரகுவா, ஹோண்டுராஸ், எல் சல்வடோர், பெலீஸ், கேமன் தீவுகள் ஆகிய நாடுகளில் மொரிங்கா, முரிங்கா, மொரங்கா, மரங்கா, முங்கை என்று முருகர் சித்தரின் பெயரையே தாங்கி நிற்கிறது. இது முருகர் தலை சிறந்த மருத்துவர் என நிறுவுகிறது. பல மொழிகளில் இம்மூலிகை பொதுவான பெயர் பெற்றது போல், பண்டைய எழுத்து முறை பலவற்றிலும் இக்குறியீடுகள் பொதுவானதாக இருக்கும். இது முருகர்தான் முதன் முதலில் எழுத்து வடிவத்தை உருவாக்கினார் என்பதற்கு சான்று. ஆதி சித்தர்கள் காலங்களில் உருவங்களாக இருந்த இம்முறைக்கு மாற்றாக எழுத்து வடிவத்தை உண்டாக்கினார். இதற்கு முருகரின் இரண்டிற்கும் மேற்பட்ட கைகள் கொண்ட முருகரின் படங்களே சான்று. இதில் முதல் இரண்டு கைகளில் உள்ள வடிவத்தை கவனியுங்கள். இப்புவியிலுள்ள மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழ் கடவுள் முருகர் அருளிய தமிழ்தான். முருகரின் ஆறு முகங்களும் பல கைகளும் முருகரின் சிறப்புகளான வாழ்வியல், ஞானம், மொழி, மருத்துவம், விவசாயம், தற்காப்பு போன்றவற்றை தாங்கி நிற்கும் அடையாளங்கள். காவடி எடுப்பது, அலகு குத்துவது, மொட்டை அடிப்பது போன்ற மூட நம்பிக்கை எதற்கு? முருகர் போர்க்கலையில் தலை சிறந்தவர். போரில் வென்று விவசாய நிலம் உருவாக்க காட்டிற்கு தீ வைத்தார். முருகர்தான் அக்னி தேவன். அக்னி தேவன் வாகனம் ஆடு. முருகரின் முதல் வாகனம் ஆடுதான். முருகர் தற்காப்பு போர்ப்படையினை அமைத்திருந்தார். காவடியில் பல வகைகள் உள்ளன. காவடி என்பது முருகர் அமைத்த தற்காப்பு போர் படையினரின் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பேக் போன்றது. உணவு, நீர், தற்காப்பு போர் ஆயுதங்கள் போன்றவற்றை கொண்டு செல்லவும் கேடயமாக பயன்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. அலகு குத்துதல் எதற்காக, மொட்டையடிப்பது எதற்காக? நவீன உலகத்திற்கு வருவோம். சிறந்த தற்காப்பு கலைக்கு புகழ்பெற்ற இடம் சீனாவில் உள்ள ஷாலின் கோயில். அங்கே இறுதி கட்டமாக எவ்வகை பரீட்சை வைக்கப்படுகிறது என்று பாருங்கள். இந்நிலைக்கு வர பல வருடங்கள் பயிற்சி எடுப்பார்கள். இங்கு இருப்பவர்கள் மொட்டை தலையுடன் தான் இருப்பார்கள். நவீன உலகத்தில் தற்காப்பிற்கான உயர்ந்தபட்ச தரநிலை இதுதான். இதை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தவர்தான் போர்ப்படை தளபதி முருகர். முருக பக்தர்கள் பயிற்சி எடுப்பதில்லை. அவர்களுக்கு இது வேண்டுதல் என்று மட்டும்தான் தெரியும். இவ்வாறு இருக்கும்போதே வியந்து பார்க்க வைப்பவர்கள் இந்த மரபு தன் முன்னோன் தலை சிறந்த போர்ப்படை தளபதி, உலகிற்கே தற்காப்பு போர்க்கலையினை வழங்கியவர் என்பதை உணர்த்தும் நிகழ்வு என்பது தெரிந்தால் முருகர் கருணையின் கடல். சமாதான முயற்சியில் சமரசம் எட்டாத நிலையில்தான் போரிட நேர்ந்தது. முருகர் அனைத்து இனத்தவருக்கும் தலை சிறந்த அரசராக திகழ்ந்தார் என்பதை உறுதிப்படுத்தும் சான்று கதிர்காம கோயிலில் அனைத்து இனத்தவரும் வந்து முருகரை வழிபடும் மரபு. கதிர்காமம் முருகர் கோயிலுக்கு தொடர்புடைய மற்றொரு முருகர் கோயில் உகந்த எனும் கடற்கரையில் உள்ளது. இக்கடற்கரையில் வள்ளி தெய்வத்துக்கு கோயில் உள்ளது. கோயில் அமைந்திருக்கும் மலையின் பெயர் வள்ளிமலை. நீரூரில் தப்பிய குமரிக்கண்ட மக்கள் வந்தடைந்தது உகந்தை. அங்கிருந்து தனது மக்களை கதிர்காமத்திற்கு அழைத்து சென்றவர் முருகர். கடவுளை வணங்கும் மரபு எவ்வாறு தோன்றியது? நம் முன்னோர்கள்
கற்றுத்தந்த மரபு. அவர்களுக்கு அவர்களது முன்னோர்கள் கற்றுத்தந்த மரபு. இலங்கையில் இன்று வரை தொடரும் 10,000 ஆண்டுகள் பழமையான மரபை தெரிந்து கொள்ளுங்கள். இலங்கையில் உகந்தையிலிருந்து பல நாட்கள் நடைப்பயணமாக கானகங்கள் வழியாக கதிர்காம கோயிலுக்கு வருவது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை காண தயாராகுங்கள். இவர்தான் தரைக்கோன் முருகர்.
மயிலேறின் இல்லையா, பகை எதிர்கொள்ள மயிலேறின் இல்லையா.